தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விதிமீறலில் ஈடுபட்டால் கைது. டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். மக்கள் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய காவல்துறை ரோந்து. சென்னையில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு. பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கையை 15 உயர்த்த மாநகராட்சி ஆணையர் உத்தரவு. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை இன்று மீண்டும் திறப்பு. நாளை முதல் தினசரி 60,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. தமிழக அளவில் தொடர்ந்து 3 மீன்பிடிப்பில் முதலிடம் பிடித்து வரும் ராமநாதபுரம் மாவட்டம். இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களை தடுத்து மீன்பிடி தொழிலை மேம்படுத்த மீனவர்கள் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டத்தில் நாளை இரவு பொது இடங்களில் மக்கள் கூடி புத்தாண்டை கொண்டாட அனுமதி இல்லை. அவசர உதவி தேவைப்படுவோர் காவல்துறையை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் போதைப்பொருள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை கண்டறிய மோப்ப நாய் பிரிவு தொடக்கம். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள நாய்கள் பயிற்சி மையத்தில் இருந்து மோப்ப நாய்கள் வரவழைப்பு. திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகே ஆடு திருடர்கள் இருவரை கைது செய்த தனிப்படை போலீசார். 66 ஆடுகள் ஒரு வேன் பறிமுதல். நீலகிரியில் வாழும் பழங்குடியின மக்கள் குறித்து சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ள ஏற்பாடு. உதகை பாலாட பகுதியில் புதிய அருங்காட்சியகம் அமைப்பு. ஈரானில் நடைபெற்ற ஆசிய அளவிலான வலுத்தூக்கும் போட்டி. மன்னார்குடியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியின் மகன் கோவிந்தசாமி வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை.